அமலா பாலோட மெர்சிடிஸ் கார் புதுச்சேரியில இருக்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர ஒரு இளைஞர் ஒருவரோட பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. நடிகை அமலா பால் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடிஸ் எஸ் ரக காரு சமீபத்துல வாங்கியிருந்தாங்க. இந்த காரு கேரளாவில பதிவு செஞ்சா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கட்டணுங்கிறதால இதோட போலி முகவரின் மூலமா புதுச்சேரியில பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகை அமலா பாலோட கார் புதுச்சேரியில திலாஸ்பேட்டில இருக்க புனித தெரசா தெருவை சேர்ந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர ஒரு இளைஞரோட பேர்ல பதிவு செஞ்சிருக்காங்கிறது இப்ப கண்டுபிடி இந்த இளைஞருக்கே தெரியாம அவரோட பேர்ல இந்த கார் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இந்த விவகாரத்தை குறித்து மலையாள செய்தி சேனல் புதுச்சேரியில இருக்க அந்த இளைஞரோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிச்சப்போ அமலா பால் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்க. இந்த தகவலை அறிந்து அவங்க கடும் அதிர்ச்சியிலே உறைந்திருக்காங்க. நான் ஒரு இஸ்லாம் சமூகத்திலிருந்து வந்தேன். நான் ஒரு ஆண்டி இந்தியன் தான். அக்னி வந்து பல படங்கள்ல இருந்து கதையை எடுப்பாரு, அது எல்லாருக்கும் தெரியும். விஜய் படத்துக்கு மெர்சலுக்கு பப்ளிசிட்டி கொடுத்து பண்ணி கொடுக்கறதுக்கு விஷயம் இல்லை. அதனால எச் ராஜாவும் தமிழிசையும் உண்மையாவே பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களுக்கு தான். பொது ஊடகத்துல சொல்றாரு, நான் திருட்டு சீடி வழியா பாருங்க, ஒருவேளை அதுதான் டிஜிட்டல் இந்தியாவா இருக்கும் நினைக்கிறாங்க. இனிமேதான சினிமாவில் இருக்கு உங்களுக்கு வேட்டு.